அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். நாராயணசாமிக்கு பாடூற்றிய பாஜக ஐபேக்கை வறுத்தெடுத்த மு க ஸ்டாலின் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் நாராயணசாமி பிளஸ் சோலமுத்தா போச்சா போச்சா ஈக்குவல் டு கவிழ்ந்த காங்கிரஸ். இரண்டாவது விஷயம் ஹைபேக் பிளஸ் மு க ஸ்டாலின் ஈக்குவல் டு வெளியான ரகசிய திட்டம். அதுலயும் குறிப்பா ஹைபேக்கினுடைய ஓனர் பிரசாந்த் கிஷோரை மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருக்காப்புல. அதுலயும் குறிப்பா ஏன்பா உங்களுக்கு இவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்துக்கிறது எதுக்கு, சும்மா கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்கா, என்னப்பா நீங்க என்னப்பா நீங்க வேலை செய்யறீங்க, எப்படி நம்ம போடக்கூடிய திட்டங்கள் நம்ம கழகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆளுங்கட்சிக்கு தெரியுது, என்ன பண்றீங்க நீங்க, இந்த உங்க கூட்டத்துக்குள்ள எந்த ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அந்த கருப்பாடை கூட்டிட்டு வந்து பிரியாணி பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்களை கடுமையான அளவுக்கு தாக்கி பேசியிருக்காராம். அவரை வந்து பயங்கரமா வருத்தெடுத்திருக்காராம் மு க ஸ்டாலின். இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டது. எப்பவுமே நான் காலையில் எழுந்த உடனே நியூஸ் பார்க்கக்கூடிய பழக்கம் எங்கிட்ட இருக்குங்க. காலையில் நியூஸ் சேனல் ஆன் பண்ணும்போது மரியாதைக்குரிய புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சட்டமன்றம் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. இடைப்பட்ட 2 மணி நேரம் கழிச்சு புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூண்டோட வீட்டுக்கு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஏயா இடைப்பட்ட 2 மணி நேரத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த சோழி முடிச்சு விட்டீங்க, என்னையா இது, பாவம் நீ பார்த்து அடிக்க மாட்டீங்களா, அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியாக நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது எங்களுடைய தானே தளபதி வைகோ அவர்களை கலாய்க்கக்கூடிய வகையில வைகோ அவர்கள் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடுத்து தலைவா வந்த வேலை முடிஞ்சுது, அடுத்தது அப்படியே நம்ம ஸ்டாலின் பக்கம் திரும்ப அப்படின்ற மாதிரி அவரையும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பகிரங்கமா பாஜக தான் அதற்கு காரணம், காங்கிரஸ் கட்சி ஆட்சியை வந்து இழப்பதற்கு பாஜக தான் மிக முக்கியமான காரணம், எங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் வந்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் வந்து செருப்படி அடிப்பாங்க உங்களை அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காப்புல. இப்போ ஐயோ எல்லாத்துக்கும் பாஜக தாங்க காரணம், பாஜக தாங்க காசை கொடுத்து மொத்த எம்எல்ஏவும் விலைக்கு வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறோ கதறனு கதறிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளும் ஜனநாயகம் வந்து வீழ்த்தப்பட்டது, ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க. உண்மையாகவே புதுச்சேரி அரசியல்ல என்னதாங்க நடந்தது, எதனால ஆளும் காங்கிரஸ் கட்சி கவிழ்ந்தது, அங்க என்ன பிரச்சனை அப்படின்றத எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். அதாவது சரியா 4 ஆண்டுகளுக்கு முன்பு 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா 15 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி, அதாவது வெற்றி பெற்று மறுபடியும் வந்து ஆட்சி அமைத்தார்கள். கூடவே திமுகவும் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. ஒரு வேளையா வந்து 4 வருடம் வந்து அவங்களுடைய ஆட்சி முடிவடைந்தது. கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்எல்ஏ, தீபாயந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இல்லை எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்றாங்க, மக்களுக்கு நல்லதே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்தது மட்டும் இல்லாம பாஜகவில் போயிட்டு அவங்களை இணைத்து கொண்டாங்க. அங்கதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியே விழுந்தது காங்கிரஸுக்கு. அதற்கு பிறகு பாகூர் தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ஏற்கனவே 2 எம்எல்ஏ போயிட்டாங்க, அடுத்தது இன்னொரு எம்எல்ஏவும் தகுதி நீக்கம். அதற்கு பிறகு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏனம் தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி, ஏனம் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள் மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. என்னையா இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏறத்தாழ 5 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் இப்போ வெறும் 10 தான். அதற்கு பிறகு அவங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுக 3 எம்எல்ஏக்கள், சுயேட்சை 1 எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 14 எம்எல்ஏக்களை வந்து அவங்க கையில வச்சுட்டு இருந்தாங்க. பட் அதற்கு நேரெதிரா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸுக்கும் ஈக்குவலாக இருந்தாங்க எம்எல்ஏக்கள். அவங்க கிட்டேயும் 14 எம்எல்ஏக்கள், இவங்க கிட்டேயும் 14 எம்எல்ஏக்கள். அதாவது என்ஆர் காங்கிரஸுக்கு 7 எம்எல்ஏ, அதிமுக கிட்ட 4 எம்எல்ஏ,
பிஜேபி நியமன எம்எல்ஏக்கள் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பலமும் 14 இருந்தது. உடனடியாக என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர், புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து இது மாதிரி காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய பெரும்பான்மையை இழந்துட்டாங்க, அதனால அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மனுவை கொடுத்திருந்தார். உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி அவர்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வந்து உத்தரவிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறோம், நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாய்ஸ் அவனால் விட்டுருந்தாப்புல நாராயணசாமி வாய்ஸ் அவனால் தானே விட்டுருந்தீங்க, இப்போ பாருங்கள் எங்களுடைய ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி நேற்று காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் மற்றும் திமுகவுடைய எம்எல்ஏ வெங்கடேசனும் இரண்டு பேருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுடைய பலம் 14, இப்போ இரண்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுனால அவங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா 12 குறைஞ்சி போச்சு. எதிர்கட்சியோட அவங்களுடைய எம்எல்ஏக்களுடைய பலம் வந்து 12 ஆனதுக்கு பிறகு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திக்குமுக்காடி போயிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அமைச்சரவை கூடாரம் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனா இதற்கு மிக முக்கியமான காரணமா மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் சொல்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாஜக தாங்க எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தாங்க எல்லாத்தையுமே பண்ணாங்க, கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாஜகவை வீழ்த்தி காட்டுவோங்க, எங்களுக்கு தாங்க மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நெட்டிசன்களும் அவரை போட்டு வருன்னு எடுத்துட்டு இருக்காங்க, வருத்தெடுத்துட்டு இருக்காங்க ஏன்னப்பா நாராயணசாமி விட்டரியில் அது போச்சு போப்பா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு வந்து பயங்கரமா வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இதற்கெல்லாம் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை அவங்க தக்க வைக்க முடியாதது தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அவங்களால அவங்களுடைய எம்எல்ஏக்களவே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ மட்டும்தான் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அவங்களா வாண்டடா ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதற்கு சரியான காரணத்தையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு இல்லை பாஜக தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கறத விட காங்கிரஸ் கட்சியினுடைய ஏமாற்றம், அதாவது காங்கிரஸ் கட்சி சரியா அவங்களுடைய எம்எல்ஏக்களை கையாள முடியாத ஒரு நிலையினாலதான் அவங்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்றது உண்மை. இதை விட்டுட்டு நம்ம என்ன சொன்னாலும் ஒரு நயா பைசாக்கும் புரோஜனம் இல்லை. பாஜக தான் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பாஜக காங்கிரஸுக்கு பால் ஊத்திட்டாங்க அப்படின்றது உண்மைதான். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது அது என்னப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை போயிட்டு வருத்த எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மனுஷனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவலி இருந்துட்டுருக்குங்க. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் அழகிரி, இன்னொரு பக்கம் கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் ரவுண்டு கட்டி அவரை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு வச்சு கடுமையாக வந்து பேசியிருக்காராம். அதுலேயும் குறிப்பாக என்னங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கொடுத்த காசெல்லாம் எதுக்குங்க, சும்மா துக்குமா அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. என்ன ஆச்சு, எதனால் இப்படி ஸ்டாலின் அவர்கள் ஆக்ரோஷமாக பொங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி கடைக்கோடி உறுப்பினர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பேசணும், என்ன பண்ணணும், எந்த தேர்தல் பணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஹைபேக் டீம் தான். அதுலேயும் குறிப்பாக ஹைபேக் டீம் அவர்கள் அவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் சரியாக செய்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்குனே ஒரு டீமை வந்து இறக்கியிருக்காங்களாம் களத்தில். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு அங்கே திமுகவுடைய முக்கியமான பிரமுகர்களுடைய விடுதியில் போயிட்டு தங்கிக்கிட்டு திமுகவுடைய கட்சி கொடி இல்லாத வாகனங்களில் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஹைபேக் டீமினுடைய அந்த நிர்வாகிகளுக்கும் உள்ளூர் உடற்பரப்புகளுக்கும் ஏற்கனவே முட்டல் மோதல் போக்கு போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். அவங்க பாட்டுக்கு அடிச்சுப்பாங்க, அவங்க பாட்டுக்கு சேர்ந்துப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்தெந்த தொகுதிகளில் என்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரகசியமாக ஒரு திட்டம் திட்டி வச்சுருக்காங்களாம் ஐபேக் டீம். அது மட்டும் இல்லாமல் எந்த தொகுதிகளில் எப்படி பேசணும், அந்த தொகுதிகளில் அதிமுக என்ன மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிக்கு என்ன தேவைப்படுது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அந்த தொகுதிக்கு எப்படி அந்த தொகுதியில் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஹைபேக் டீம் தான் ரகசியமாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்களாம். பட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரகசிய திட்டம் எல்லாமே இப்போ வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கான். சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய ஐடி விங்குக்கு இந்த விஷயம் அப்படியே அப்பப்போ போயிட்டே இருக்கான். இவங்க ரகசிய திட்டம் முழுக்க முழுக்க
அதிமுக ஐடி விங்குக்கு வந்து கை மாறிட்டு இருக்காம இதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா கடுப்புல இருக்காராம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆற்காடு தொகுதி பாமக பிரமுகரை வந்து வலித்த செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் ஒரு ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவரை வந்து திமுகவுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவருடைய ஒட்டுமொத்த கடனையும் வந்து அடைச்சிருக்காங்களாம். இது ரகசியம் தானே. இந்த விஷயம் கூட இப்ப அதிமுகவுடைய ஐடி விங்குக்கு தெரிஞ்சு போச்சா. அது மட்டும் இல்லாம ஹைபேக்கினுடைய திட்டங்களை உடனுக்குடன் அதிமுகவுடைய ஆலோசனை குழுவை இயக்கக்கூடிய சுனில் அவர்களுக்கு வந்து சுனில் குழுவுக்கு வந்து பாஸ் ஆகுதான். இவங்க என்ன திட்டம் போட்டாலுமே உடனடியா அதிமுகவுடைய ஆலோசனை குழுவை இயக்கக்கூடிய சுனில் அவர்களுக்கு தகவல் பாஸ் ஆகிறதுனால திமுகவுடைய தலைவரை அவங்க ஐடி விங் வந்து பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களாம். எந்த பக்கம் திரும்பினாலும் அவரை போட்டு ஓட்டிட்டு இருக்காங்களாம். குறிப்பா சொல்லணும்னா கூட கிராம சபை கூட்டம் நடக்குது இல்லைங்களா, அந்த கூட்டத்துல கூட ஸ்டாலின் வந்து இப்ப எந்த பக்கம் உட்கார போறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீம்ஸா போட்டு அவரை வருத்த எடுத்துட்டு இருக்காங்களாம். இதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா கடுப்பாங்கி, என்னப்பா இது இவ்வளவு காசை கொடுத்து கூட நீங்க ஒழுங்கா ஒரு ரகசியத்தை கூட காக்க மாட்டேன்றீங்களே, பொசுக்குன்னு மொத்தத்தையும் தூக்கி அதிமுகவுடைய ஐடி கிட்ட கொடுத்துடுறீங்களே, அவங்க என்ன போற போக்கில் பயங்கரமா வச்சு செய்யறாங்கப்பா, என்னப்பா நீங்க வேலை பாக்குறீங்க போ, யாரு இந்த யார் மூலமா இந்த ரகசிய தகவல் வந்து அவங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த கருப்பாடை கூட்டு வந்து பிரியாணி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வருத்தெடுத்துட்டு இருக்காராம். பார்க்கலாம். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பக்கம் நெட்டிசன்கள் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுக ஐடி விங், இன்னொரு பக்கம் பி கேவும் இப்படி அவங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணா எப்படி சார், உங்களுக்கு அவ்வளவு காசு கொடுத்துருக்காரு இல்லையா, மனிதாபிமானத்தோட செயல்படுங்க சார், நீங்க போடக்கூடிய ரகசிய திட்டம் தான் அதிமுக கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எப்படி சார் எங்க தளபதி மறுபடியும் முதலமைச்சர் ஆகுவாரு, கொஞ்சமாவது நீங்க மனசாட்சியோட செயல்படுங்க சார் அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா அவரை வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி.